ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சுவைனி கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். சிக்கன் 3/4 கிலோ, பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி, 1/2 கட்டு புதினா, லெமன் 1/2 லெமன், 4 பச்சை மிளகாய், ஆல் ஸ்பைசஸ், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 கப் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, நெய் 1லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு எண்ணெய் தேவையான அளவு. இன்றைக்கி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சுவைனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எனக்கு பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு வீவர்ஸ், இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பிரியாணிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் பிரியாணிக்கு. இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீவர்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த பிரியாணியில் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறோம் நம்ம, என்னென்னா சிக்கன் இப்போ ஆட் பண்ணிடலாம், ஏன்னா அது எல்லா மசாலாவோடையும் நல்லா சேர்ந்து வரும். இப்போ ஆட் பண்ணினா சீக்கிரமாக வெந்துடும் கூட, அது வேகிறதுக்கான டைம் அவ்வளோ எடுக்காது. அதுக்கப்புறம் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். வீவர்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, முழுசாக போட்டால் போதும், அது வெறும் ஃப்ளேவர் தான். புதினா, கொத்தமல்லி, நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சிக்கன் போடுறதுனால நல்லா ஜூஸியாக எல்லா ஃப்ளேவர்ஸும் கிடைக்கும் சிக்கனில், ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்காது, நல்லா உப்பு காரம்லாம் ஏறி சூப்பராக வரும். தக்காளி சேர்த்தாச்சு, தக்காளி கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ மற்ற பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ரிவர்ஸ் பாருங்கள் சிக்கனோட எல்லா மசாலாவும் எப்படி நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு வந்து எந்த பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நான் எப்பயுமே அதை ஆட் பண்ணுறது கிடையாது. வந்து ஒரு 50% வெந்துருச்சு, இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வச்சுருங்க.
பாருங்க நம்மளோட சிக்கன் எவ்வளவு சூப்பரா நல்ல மசாலாவோட வெந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி இல்ல, நான் தண்ணி அளவு உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லிறேன். நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளருக்கு 1 1/4 ஊத்துவேன். 1 1/2 கிடையாது, 1 1/4. சோ இதுல ரெண்டு எடுத்துக்கேன், 3 டம்ளர் தண்ணி. இப்போ வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா தான் இருக்கு. தண்ணி கொதிச்சதும் அரிசி போடலாம். ஃபேவர்ஸ் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசியில வந்து சுத்தமா தண்ணி இல்லாம ட்ரையா போட்டு எடுத்துட்டு போடுங்க. ஆல்ரெடி தண்ணி நம்ம கரெக்டா விட்டுறோம். ஓகே, இப்ப அரிசி ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு 80% வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பாருங்க ஒரு 80% நல்லா வெந்துருச்சு பிரியாணி. இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் ஸ்டிக் தவா வந்து ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். பிரியாணியை வந்து தம் போட்டுடலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெய் 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். லிட் போட்டு 15 minutes கரெக்டாக சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னுட்டு ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி வாவ் பாருங்க, சூப்பராக ரெடியாகி இருக்கு. பிரியாணி மெல்லமாக கலக்கி விடுங்க, அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ், நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் பிரியாணி செம்மையாக ரெடியாகி இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். மீண்டும் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இனி இதே சமைத்திடுவோம், இன்பமாய் பகிர்ந்திடுவோம். சுவைனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ரெகுலராக என்னோடய வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.